ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் பைபிளிலிருந்து ஒரு சிறிய கேள்வியை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில் இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாம். இங்கே வந்து ஏசையா 4:5 கேட்டிருக்கேன். ஒரு மலையினுடைய பெயர் வருதுங்க, அந்த மலையினுடைய பெயரை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்பொழுது கர்த்தர் எந்த மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கடவுள் பாதுகாக்கின்ற கடவுள், வழிநடத்துகின்ற கடவுள், அரவணைக்கின்ற கடவுள். ரொம்ப அழகான வசனங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன். ஏசையா 4:5 அப்பொழுது கர்த்தர் எந்த மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ரொம்ப அழகான வசனங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. இந்த நாளுக்குரிய ஒரு வாக்குத்த வசனம், தினமும் ஒரு வாக்குத்த வசனம் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏசையா 25:4 நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நீளமானீர். ரொம்ப அழகான எனக்கு பிடிச்ச ஒரு வசனங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை கடவுள் செய்வாருங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. தியானிக்கும்படியாக ஒரு வசனம், பிரசங்கி 11:6 நிறைய பேர் நீங்கள் டெய்லி உங்களுடைய தியான குறிப்புகள் எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறதில்ல, ஏன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, பிரசங்கி 11:6 என்னோட கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?